ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். கிட்டத்தட்ட நம்ம வீடியோ போட்டு ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் ஆச்சு. நான் ஏன் வீடியோ போடல எதுக்கு வீடியோ போடலான்றதுலாம் மெதுவாக சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, இப்போது டிஎன்யூஎஸ் அரபி போலீஸ் செலெக்ஷன் வந்து நடந்து போயிருந்துச்சு. இப்போ எக்ஸாம் எல்லோரும் எழுதி முடிச்சிருப்பீங்க. அடுத்து வந்து ஃபிசிக்கல் செலெக்ஷனுக்காக எல்லாருமே வந்து ட்ரைனிங் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? இப்போது எக்ஸாமில் வந்து நிறைய பேர் டவுட் இருக்கும். எக்ஸாமில் வந்து எவ்வளோ கட் ஆஃப் எடுத்தால் நம்ம வந்து ஃபிசிக்கல் ட்ரை பண்ணலாம் அப்படின்றவங்க வந்து நிறைய பேர் டவுட் இருக்கும். அதனால் வந்து நிறைய பேர் ஃபிசிக்கல் பண்ணாமே கூட இருப்பீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3552 போஸ்ட்டுக்கு தான் வந்து எக்ஸாம் எழுதணும். ஓகேங்களா? அதில் வந்து இந்த கொஸ்டின் வந்து இந்த வருஷம் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படின்னு படித்தவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. கொஞ்சம் நார்மலாக படித்தவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? அதனால் கொஸ்டின் ஈஸின்றனால இந்த டைம் போன டைம் ஓட டைம் வந்து வேக்கண்ட் கம்மி அப்படின்றதுனால என்னன்னா, போன டைம் எடுத்த கட் ஆஃபே வந்து டைம் எடுத்துக்கலாம். ஏன்னா போன போலீஸ் செலெக்ஷனில் வந்து 80 மார்க் வந்து ரிட்டன் எக்ஸாம் இருக்கும், ஒரு 15 மார்க் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாம் வந்து இருக்குது. ஓகேங்களா? இந்த டைம் அப்படி கிடையாது. ஓகேங்களா? 70 மார்க் வந்து ரிட்டன் எக்ஸாமும், மீதி வந்து 24 மார்க் வந்து ஃபிசிக்கல் எக்ஸாம் இருக்குது. அதனால் என்ன சொல்கிறேன்னா, எக்ஸாமில் வந்து நான் வந்து எனக்கு ரொம்ப கட் ஆஃப் மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஃபிசிக்கலில் ஃபுல் மார்க் எடுத்திங்கன்னா கன்ஃபார்ம் வந்து 100% வேலை கண்டிப்பாக கிடச்சிரும். ஓகேங்களா? அதனால் என்ன சொல்கிறேன்னா, ஃபிசிக்கல் வந்து நல்லா பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வந்து டவுட் இருக்கும். எக்ஸாம் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஃபிசிக்கல் எக்ஸாம் நான் வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா இப்போ நடந்து முடிந்த சப்இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு பார்த்திங்களா, எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு ரிசல்ட் வந்து ஒரு 1 மந்த்து கூட டைம் கிடைக்கல. ஓகேங்களா? இப்போ புதுசாக பண்ணுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நிறைய பேர் ஃபெயிலாகவே ஆகிட்டாங்க. அதனால் என்ன சொல்கிறேன்னா, இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். எவனை மார்க் பற்றி கவலைப்படாதீங்க. மார்க் பற்றி கவலைப்படாமல் நீங்கள் வந்து அடுத்தது தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருங்க. ஓகேங்களா? நீங்கள் ஃபிசிக்கல் ட்ரை பண்ணுறதுனால வந்து சப்போஸ் நமக்கு எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாமில் மார்க் வரதுனா கூட பரவாயில்ல, நம்ம உடம்பு தான் ட்ரை பண்ணுறோம். அதனால் வந்து நம்ம வந்து குறைஞ்ச கிடையாது. ஓகேங்களா? அடுத்த எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் வந்து மார்க் எவ்வளோ எடுத்தாலும் பரவாயில்ல, நீங்கள் இப்போ வந்து ஃபிசிக்கல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஃபிசிக்கல் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன மாதிரி ஒரு கைடன்ஸ் கிடைக்காது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நம்ம சேனல் வந்து எல்லா விதமான வீடியோஸுமே போட்டிருக்கோம். போன பிசி செலெக்ஷன்லேருந்து எல்லா விதமான வீடியோஸ் போட்டிருக்கோம். நான் வந்து அதிகமாக வீடியோஸ் போடாத கேட்டகரி பார்த்திங்கன்னா உமன்ஸ்க்கு வந்து அதிகமாக வீடியோ போடல. ஓகேங்களா? இந்த வருஷம் வந்து தொடர்ந்து வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் உமன்ஸ் எல்லாமே உமன்ஸுக்கு ஏற்ற மாதிரி எல்லா வீடியோஸும் நான் போட்டுறேன். அதே மாதிரி மென்ஸுக்கும் வந்து விட்டு போன வீடியோஸ் எல்லாத்தையும் வந்து நான் தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? நீ தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படினாலும் இந்த வீடியோக்கில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ரைனிங் வேணும் அப்படினாலும் இந்த வீடியோக்கில் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்ச அப்படினா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. 10 மினிட்ஸாக வீடியோ போடாமதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. இனிமேல் தொடர்ந்து உங்கள் வீடியோஸ் வந்துட்டுருக்கோம். நீங்கள் ஃபிசிக்கல் ட்ரைனிங் வந்து கான்ஃபிடென்ட்டோட ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துமே நல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். நாளையிலேருந்து ஃபிசிக்கல் ட்ரைனிங் சம்மந்தமான எல்லா விதமான வீடியோஸும் தொடர்ந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ சேனலுக்கு போய் சந்திக்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கு ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே காய்ச்சி இந்த வீடியோ பிடிச்ச அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. இதே போன்ற ஒரு சூப்பரான கனெக்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம்.